நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடையில்லை என்றும் தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்துள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்ட 8 ஒன்றியங்களில் இன்று 2 கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. மொத்தம் 1337 மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் திருச்சி மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக மேற்கொண்டது. இந்நிலையில் மன்னச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் பிச்சாண்டவர் கோயில் ஊராட்சியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தினை மாவட்ட ஆட்சியர் சிவராசு நேரில் பார்வையிட்டார். மதுரையில் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட ஒன்றியங்களுக்கு 2 கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையத்திற்கு போலீசார் கொண்டு சென்றனர். நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தல் வாக்கு முடிவுகளை முறையாக நடத்திட வேண்டும் என வலியுறுத்தி கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து கடலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் தாமரை செல்வன் தலைமையில் கடலூர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் கோரிக்கை மனுவும் அளித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள குறுக்குத்துறையில் அதே பகுதியைச் சேர்ந்த 103 வயதுடைய முதியவர் கவுடப்ப கவுடர் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். இவருக்கு தேர்தல் அலுவலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்தனர். இந்நிலையில் 158 ஒன்றியங்களில் 2 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது.